திருச்சிட்டம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிளம்புரை போலுமை கிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் வெல்ல கோயில் குளத்தாரே, கொட்டிகை அம்பிகையே, பழுதின்றி உரைபகர பாலருக்கு நீ காப்பு. சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கிருவாசமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானின்றைய திருப்பாதார விந்தங்களை போற்றி தொழுது. உலகங்கனும் பரந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் கேபிட்டல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக திருவிளையாடல் புராணம் என்கின்ற தேனினும் இனிதான சுவையினை பருக இருக்கின்ற இந்த அற்புதமான வேளையிலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாண்டிய ராஜனுடைய தண்டலாளர்கள் மாணிக்க வாசக சுவாமிகளை பலவாறு தண்டித்து கொண்டிருக்க, அந்த தண்டனைகளோ அதிகமாகி கொண்டிருக்க, சிந்தையிலே சிவனையே போற்றி தொழுது நீங்காக இடம் பிடித்து வழிபாடு செய்து கொண்டிருந்த அந்த மாணிக்க வாசக சுவாமிகள் சிவபெருமானை போற்றி தொழுது அடியார்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற ஒலியும் சங்கொலியும் இப்படியெல்லாம் இந்த தெய்வீகங்கள் அவர் காதூரம் ஒலித்து கொண்டிருக்க திருக்கோயிலை நோக்கி சிரசிலே கரங்கள் ஏறி குவிய அற்புதமாக இறந்து வேண்டி துதித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற நேரமாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு போற்றி தொழுது வழிபாடு செய்கின்ற அந்த நேரத்திலே பொங்கும் சினமடங்கள் போன்றுருத்துவங்கூற்றம் அங்கும் புரியாவரும் துன்பத்தாழ்ந்து நான் மங்கும்படியறிந்தும் வந்ததுஞ்சலன் இல்லையால் எங்கும் செவியுடையாய் கேளாயோவென் நுரையே பொங்கும் சினமடங்கள் போன்றுருத்துவங்கூற்றம் அங்கும் புரி யாவரும் துன்பத்தாழ்ந்து நான் மங்கும்படியறிந்தும் வந்தஞ்சல என்கிளையால் எங்கும் செவியுடையாய் கேளாயோவென்னுரையே. எங்கும் செவிகளை உடையவராகிய சிவபெருமானே, நாம் கூறுகின்ற அந்த கூற்றுக்களையெல்லாம் கேட்க மாட்டீர்களா? தங்களை இறந்து வேண்டியே தங்கள் அருளை நாடியிருக்கின்றேன். அருள் புரிய வேண்டும் சிவபெருமானே. பொங்கும் சினமடங்கள் போன்றுருத்து வெங்கூற்றம் அங்கும் புரியாவரும் துன்பத்தாழ்ந்து நான் மங்கும்படி அறிந்தும் வந்த செலவின் கிளையால் எங்கும் செவியுடையாய் கீழாயோ வென்னுரையே என்று அற்புதமாக வேண்டி துதித்து இறங்கி வழிபாடு செய்கின்றார். பூட்டியருட்பாசமிரு பாதம் பொறித்துடலேன் கூட்டியடியாருள கப்படுத்தாட்கொண்டருமை காட்டியவோவின் ரென்னை கைவிட்டாய் வெய்யரெனையே ஆட்டியொருக்குமிடத்தாரென்று கொள்வாரே பூட்டியருட்பாசமிருபாதம் பொறித்துடலே கூட்டியடியாருலகப்படுத்தாட்கொண்டருமையே காட்டியவோவின் ரென்னை கைவிட்டாய் வெய்யரெனையே ஆட்டியொருக்குமிடத்தாரென்று கொள்வாரே. அற்புதமாக அவருடைய அந்த பாடல் ஒலிகள் சிவபெருமானை நோக்கி, அந்த சிவபெருமானிடத்திலே அவருடைய கருணையை வேண்டி
பாடுகின்ற பாடல்களாக ஒவ்வொன்றும் அமைந்து கொள்கின்றன. நான் இவ்வாறு இறந்து அழுது பாடி வேண்டி நிற்கின்றேன், தாங்கள் என் மீது கருணை காட்ட மாட்டீர்களா? தங்களுடைய திருவருள் திறத்தை வேண்டி தங்களுடைய அருளை நாடி நிற்கின்றேன். சிவபெருமானே, அருள் புரிந்து எம்மை ஆட்கொண்டு அருள வேண்டும். நாயகரே நாயகரே, சிவபெருமானே, தம்முடைய பெருங்கருணைகளை அடியேனிடத்திலே காட்டி அருள் புரிய வேண்டும் என்று மாணிக்க வாசக சுவாமிகள் பலவாறு போற்றித் தொழுது வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு போற்றித் தொழுது வழிபாடு செய்தே சிவபெருமானுடைய பெருங்கருணைகள் எல்லாம் தமக்கு கிடைத்து விட வேண்டும் என்கின்ற பெரு விருப்போடு அவர் வேண்டுகின்ற தன்மை அங்கே போற்றுதற்குரியதாக அமைந்து கொள்கின்றது. இவ்வாறு மீண்டும் போற்றி தொழுது வழிபாடு செய்கின்றார். சிவபெருமானை நோக்கி ஊராருனை சிரிப்பதோராயன்று ஊராருனை சிரிப்பதோராயன்றுன்னடிமையே காராயடியேனடியர் வேர்த்தறிந்தும் வாராயரசன் ரமரிளைக்கும் வன்கண்ணோய் பாராயுன்றன்மை இதுவோ பரமேட்டே. அற்புதமாக ஊராருனை சிரிப்பதோ என்று சிவபெருமானே, ஊராருனை சிரிப்ப தோராயென்றுன்னடிமே காராயடியேனையர்வேனதறிந்தும் வாராயரசன்றமருளைக்கும் வன்கண்ணோய் பாராயுந்தன்மைதுவோ பரமேட்டியே. இறைவா, உன் தன்மை இதுதானோ? ஊரார்கள் சிரிப்பார்கள். தம்முடைய அடியவரை கூட கண்கலங்க வைத்துவிட்ட பெருமான் என்று வேண்டி தொழுது அழுது புலம்பி இறங்குகின்றேன். நாயகரே, இப்படி இருக்கின்ற பொழுது தாங்கள் அருள் சுரக்கின்ற விதம் இதுதானோ? அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும் நாயகரே, சிவபெருமானே என்று சிவபெருமானை போற்றி துதித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் மாணிக்க வாசக சுவாமிகள். அது மாணிக்க வாசக சுவாமிகள் இவ்வாறு அழுது புலம்பி வழிபாடு செய்கின்ற பொழுது குழந்தையினுடைய அழுகை தாயினுடைய செவியிலே விழுகின்ற பொழுது பாராய் இருப்பை உன் தன்மை இதுவோ பரமேட்டி என்று மாணிக்க வாசக சுவாமிகள் இறங்கி வேண்டி பாடுகின்ற அந்த பாடல். ஊரார் சிரிப்பார். தம்முடைய அடியவருக்கு இந்த நேர்ந்த இந்த கதையை நினைந்து இவ்வாறு இருக்கையிலே அருள் புரிகின்ற தன்மை இதுதானோ என்று ஊரார் சிரிக்க, இப்படியெல்லாம் பலவாறு இறங்கி புலம்பி அழுது சிவபெருமானை வேண்டி துதித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் மாணிக்க வாசக சுவாமிகள். இவ்வாறு வேண்டுகின்ற பொழுது இறங்குகின்ற திருவாதவூருடைய அழுகையொலி குழந்தைகளினுடைய அந்த அழுகையொலி தாய்மாருடைய செவியிலே விழுந்தால் அந்த தாய்மார்கள் எப்படி அந்த குழந்தையை தேற்றிக்கொள்வார்கள்? அந்த தாய்மாருடைய நிலை எப்படி இருக்கும்? தம் குழந்தை அழுகின்ற பொழுது துடிதுடித்து பதை பதைத்து தாயானவள் எழுந்து ஓடிச் சென்று அந்த குழந்தையை தூக்கி அணைத்து மார்போடு அணைத்து கொள்வாள். அதுபோன்று நம்முடைய குழந்தையல்லவா அழுகின்றதே? மாணிக்க வாசகர் அழுகின்ற பொழுது அழுகின்றார், துன்பத்திலே துவழுகின்றார். நம்முடைய குழந்தையல்லவா அழுகின்றது, அவர் துயர் துடைக்க வேண்டுமே என்று சிவபெருமான் திருநந்தி தேவரை அழைத்து
காட்டிலே இருக்கின்ற அந்த நரிகளை எல்லாம் பரிகளாக்குங்கள். ஏனிய கணத்தவர்களை நோக்கி, அந்த நரிகள் பரிகளாகி வருகின்ற பொழுது அந்த குதிரை பாகர்களாக நீங்கள் உபரிதரம் பெற வேண்டும். திருநந்தி தேவர், ஏனைய கணத்தவர்கள் எல்லோரும் குதிரை வீரர்களாக அங்கே வருகின்றார்கள். ஆவணி மாச அந்த உரிய நட்சத்திரமும் வந்துவிட்டது. ஆவணி மாச நட்சத்திரத்திலே குதிரைகளை விரைவாக கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே காட்டிலே இருக்கின்ற நரிகளை பரிகள் ஆக்குங்கள் என்று கூறிவிடுகின்றார் சிவபெருமான் திருநந்தி தேவரை நோக்கி. இப்பொழுது குதிரை கூட்டங்கள் வரப்போகின்றதா, அவை யாது நிகழப்போகின்றது என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.